ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழோட இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே ஃபயராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஷயம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க, அதை தான் இங்கே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நடுராத்திலாம் எந்த எங்களால் பிக் பாஸ் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் நான் வந்து வந்திருக்கேன். மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அசீம் அண்ணன் ரக்ஷிதா ரெண்டு பேரும் தான் வந்து கூட்டு கலவாணி, இதுதான் கரெக்டான வேர்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட அசீம் வந்து நம்மளோட கதிரவனை வந்து ஒரு தூதுவனாக வச்சுருக்காங்க. அவன் தான் வந்து என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து திருடி சுரங்க வரையில் வந்து சேர்க்கணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி வந்து எல்லாருமே வந்து தூங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கதிரவன் வந்து வேலையை பார்க்கலாமா ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறாரு. அது பெரிய கல்லாப்பட்டி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி கொண்டு அப்படியே பாத்ரூம் சைடுக்காக போய் பாத்ரூம் டோரை கஷ்டப்பட்டு திறந்து சோபாலாம் நவுத்திட்டு போய் சுரங்க வரையில் போகும்போது அடங்கப்பா மவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏடிக்கை வந்து பார்த்துட்டாரு. ஏடிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூங்கவே இல்லைங்க, அப்படியே வந்து கொட்டை கொட்டை முழிச்சிக்கிட்டு ஆந்தை பார்வையாக வந்து பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம ராமாவது கொஞ்சம் வந்து அங்கங்கே அசந்து தூங்கினாரு, ஆனால் வந்து நம்மளோட ஏடிக்கையை வந்து கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. காலையில் ஆக ஆக கிட்டா மனுஷன் கொஞ்சம் சொக்கனா போல் அந்த சாக்கில் வந்து தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே வந்து ஏடிக்கை வந்து எங்கேயோ ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து டக்குன்னு பார்த்துட்டாரு. ஏடிக்கையை வந்து டக்குன்னு ராம் இவரை வந்து பிடிச்சிட்டாரு கதிரவனை, கையங்கலமாக கதிரவனை பிடிச்சவனே. ஏடிக்கையும் கதிரவனும் தான் சுரங்க வரலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிவின் போய் ராஜா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் விஷயம். ராஜாவான நம்ம ராபர்ட் மாஸ்டர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார், என்ன இது இவ்வளோ அலட்சியமாக இருப்பீங்க, இவ்வளோ வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். அப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கதிரவன் மாட்டினா நம்ம அசீமும் சேர்ந்து மாட்டணும்ல, அதனால நம்ம கதிரவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள அசீமை வந்து மாட்டி விடாமல் கொஞ்சம் நேக்காக வந்து தப்பிச்சிடுறாரு. நம்ம அசீமும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ராஜா, இங்கே வந்து ரெண்டு பேர் கூட்டு கலவனையாக இருக்காங்க, யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிக்கையும் கதிரவனும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏடிக்கையை கோத்து விட்டு அசீம் வெளியே வர பார்க்குறாரு. ஏன்னா வந்து அதுதான் டாஸ்க், நம்ம அசீம் வந்து குறை சொல்ல முடியாது. இந்த சைடில் வந்து ராஜா சைட்லேருந்து என்ன கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏடிக்கையும் கதிரவனும் பார்த்தீங்கன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்கப்படுது. அப்போ ஷிவின் தான் ஃப்ரெண்ட்டில் வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ராஜா, ஏடிக்கையும் நம்மளோட கதிரவனும் தான் பெட்மேட்ஸ், நல்லா பேசிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி ரொம்ப அஸ்கி வாய்ஸில் சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ரெண்டு பேரும் வந்து சம்திங் ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் சுரங்க வரையிலேருந்து வெளியே வரும்போது நம்மளோட ஏடிக்கையையும் நம்மளோட கதிரவனையும் ஒன்றா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷிவின் வந்து சொல்கிறாங்க. நடந்தது என்ன, ஏடிக்கே வந்து கதிரவனை பிடிக்கிறதுக்காக சுரங்க வரி பக்கம் போனாரு, கூட சேர்ந்து அவரும் மாட்டினாரு. இதோட ஏடிக்கே ரியாக்ஷன் தான் நம்மளோட டிஆர்ஆர் ரியாக்ஷன் மாதிரி வந்து அப்படியே வந்து ஆ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாஸ்க் எனக்கு ரொம்ப ஃபயராக போகும் அப்படின்னு தான் நம்புறேன். உங்களுக்கும் அதே மாதிரி தாட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நம்ம அடுத்து சந்திக்கலாம். டாடா கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.